எப்பா ஹோட்டல் என்னப்பா இருக்கு? ஆடு மாடு கோழி காடை கௌதாரி சொரா பன்னி குதிரை மூசி எல்லாமே இருக்கு சார். சாப்பிட்றமே ஏதாவது சொல்லியான இன்னும் வண்டல் சூடு இருக்குதுதான் சொல்லிட்டு இருக்கேன். சரி உங்கள் ஹோட்டலில் ஸ்பெஷலிஸ்ட் ஏதாச்சும் இருக்கா? நீயோட மூளையெல்லாம் நல்லா கொத்து பட்டமே போட்டு அவ்வளோ உப்பு இல்லையா இல்லை மனுஷன் சாப்பிடுவானாயா இதை போய் சொல்லிட்டு இருக்கேன்ட்டு. சரி எனக்கு பசியில் போடா. பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தால் கூட நம்மளுக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் சை இதையும் மேலே துண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அஞ்சு ரொம்பவே வியர்டான ஃபுட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் பாலட்டுன்றது ரொம்பவே ஃபேமஸான டிஷ். எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா நம்ம ஊரில் பாய்க்குகளாக கல்யாணம் நடந்தால் பிரியாணி போடுற மாதிரி அவங்க ஊரில் எந்த மேட்ச் நடந்தாலும் இந்த பாலட்டுன்றது ரொம்பவே ஸ்பெஷலான விஷயமாகவே இருக்குது. வாத்து முட்டை போட்டு பொரியிற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது அந்த முட்டையில் கரு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து உயிரோடு அதை வேக வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வாயில் போடுறப்ப அந்த உள்ளே இருக்கிற அந்த வாத்து இருக்கு பேபி ஒன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வாயில் அவங்க போட்டிருக்க அப்புறமா துடிக்குமா, அது துடிக்கிறப்ப கடிச்சா தான் இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதை சாப்பிட்டவங்க. ஓசன்ற இடத்துல ஒயிட் ஹேண்ட் சூப்புன்றது ரொம்பவே ஸ்பெஷலானது. இது ப்ரிப்பேர் பண்ணுற பெரிய ஸ்கில்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்க வீட்டு பால்கனியில் ஏதாச்சும் எறும்பு புத்து இருக்கான்னு பார்ப்பாங்களே. ஏன்னா லாவோஸில் வந்து பெரும்பாலான இடத்துல ஒயிட் ஹேண்ட்ஸ் தான் நிறையவே இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட் போடுற முட்டையை எடுத்துட்டு அதை தண்ணியில் வேக வைப்பாங்க, கூட சின்ன சின்ன எறும்பு அதாவது பேபி ஹேண்ட்ஸையும் போட்டு நல்லா குதிக்க வச்சு சாப்பிடுவாங்க. இதில் அவங்க என்ன ஸ்பெஷலாக சொல்கிறாங்கன்னா அது குடிக்கிறப்ப அந்த சின்ன சின்ன எறும்பு போடுறாங்க பார்த்தீங்களா, வந்து அவங்க குடிக்கிறப்ப அவங்க தொண்டையில் அது லைட்டாக சுரண்டுமா, அது அவங்களுக்கு வந்து ஒரு தனியான போதையை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஆட்டை சாப்பிட்லாம் மாட்டை சாப்பிட்லாம், இப்போ நிறைய பேர் மானை கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மானை மூக்கை சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கனடாவில் மூஸுன்ற ஒரு வகையான டீரை அதோட மூக்கை வெட்டி அதை சூப் மாதிரி ரெடி பண்ணி அந்த சூப்பில் ஜெலட்டு இருக்குது பார்த்திங்க, அதாவது ஜெல்லி, அதை கலந்து அது ஒரு ஜெல்லி மாதிரி மாற்றி சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் எப்படி ஜுரத்துக்கு மிளகு ரசம் குடிப்போமோ கொரியாவில் வாஷிங்டன் அப்படின்ற ஒரு வகையான ஃபுட்டை சாப்பிடுவாங்க. பேர் சூப்பராக இருக்குது, அப்போ அது பார்க்க நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. வாஷிங்டன்ன்றது ஒரு வகையான ஃப்ரைட் ஃபுட்டு தான், பட் அது நாயிலேருந்து செய்கிறாங்கன்றது கொஞ்சம் அருவறுப்பான மேட்டர் தான். கனடா ஃபுட்டுன்னு சொன்னாலே அது நான்வெஜ்ஜாக இருக்கலாம் மட்டும் அவசியம் இல்லை, வெஜ்ஜாக கூட இருக்கலாம். ஹூட்லா சோச்சின்றது ஒரு மெக்சிகன் ஃபுட். நம்ம மெரினா பீச்சில் எப்படி கானை நெருப்பு சுட்டு தராங்களோ இவனுங்க அந்த கானில் ஃபங்கஸ் குறிப்பிட்ட ஃபங்கஸ் வந்ததுக்கு அப்புறமா அதை சாப்பிடுவாங்க. அது பார்க்கவே எப்படி இருக்கும்பா, அதை பார்த்தா கூட நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா அது முட்டை நம்ம மேலே லைட்டாக பார்த்தாலே அந்தளவுக்கு நாற்று அடிக்கும். ஆனால் நம்ம சைனாக்காரனுங்க அந்த அழுகின முட்டையை கூட சாப்பிட்றதுக்கு ரெடியாகவே இருக்கிறானுங்க. அவங்க ஊரில் ஒரு முட்டையை களிமண்ணில் மூடி அது கூட சாம்பலையும் உப்பையும் போட்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படியே விட்டுடுறானுங்க. அது பிரித்து சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அதோட கலர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.